டியர் இன் கிரைஸ்ட், ஏசையா 29 அதிகாரம் வசனம் 14 பார்க்கிறோம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீண்ட நாள் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு ஆச்சரியமான முடிவை கர்த்தர் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லி இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியத்தில் ஒரு மாறுதலை, ஒரு முடிவை, ஒரு வெற்றியை என் தேவன் அதிசயமாய் உங்களுக்கு காண பண்ணுவார். எகிப்தில் இருந்த ஜனங்களை என் ஆண்டவர் அநேக அதிசயங்களை காணும்படியாய் உதவி செய்தார். காரணம், அவர் உங்களை நேசிப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்யவும் அதிசயம் செய்யவும் காத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 10 பார்க்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தி, ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் சோர்வாய் இருக்கலாம், வியாதியின் நிமித்தமாய், வியாதி படுக்கையின் நிமித்தமாய் சோர்வாய் இருக்கலாம், உங்கள் பலவீனங்களை என் கர்த்தர் பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில், சோர்வுற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்ன காரியத்தினால் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை என் கர்த்தர் பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எதற்கும் கலங்காமல் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை தனிமையான சூழ்நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு நீங்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமையாக இருக்கிறாய் என்று பயப்படாதே. எல்லாராலும் நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய் என்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பயத்தை மாற்றி உங்களுக்கு கர்த்தர் துணையாய் நின்று எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் மாற்றம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 10 சொல்கிறார். தேவ கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது என்பது இயலாத காரியம். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் இல்லாமல் நாம் வாழ்வது என்பது முடியாத காரியம். தேவ பிள்ளைகளுக்கு தேவ கிருபை பாதுகாப்பாக இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் கிருபையாய் தேவன் சில நன்மைகளை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை உங்களை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகாது என்பதை நீங்கள் ஊர்ஜிதமாய் நம்பிக்கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டாருங்க. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற என் தேவன் யார் உங்களை கைவிட்டாலும் என் தேவன் உங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா வனாந்தரமான சூழ்நிலையிலும் உங்களை விட்டு என் தேவன் விலகுவதில்லை என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையான சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார்.